படத்தின் படப்பிடிப்பு ஆரம்பமாகும் அன்றே அது வெளியாகும் தேதியை அறிவித்து அதே தேதியில் திரைப்படத்தை வெளியிடும் ஆற்றல் படைத்தவராக விளங்கியவர் சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்கள். கோவையை அடுத்த ராமநாதபுரத்தில் பிறந்த இவர் குடும்ப வறுமையின் காரணமாக தனது படிப்பை 5வது வகுப்போடு முடித்துக் கொண்டார். பின்னர் கோவை பங்கஜா மில்லிலும் ஸ்டெயின்ஸ் மோட்டார் கம்பெனியிலும் தொழிலாளியாக பணிபுரிந்த இவர் பிறகு வியாபாரத்தில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டார். வீரமாருதி தேக பயிற்சி சாலை என்னும் உடற்பயிற்சி நிலையத்தை தனது நண்பர்களுடன் சேர்ந்து தொடங்கிய சின்னப்பா மல்யுத்தம், கத்திச்சண்டை, கம்புச்சண்டை போன்றவற்றை கற்று தேர்ந்து ஜூபிட்டர் பிக்சர்ஸ் தயாரித்த திரைப்படத்தின் மூலம் துணை நடிகராக சினிமாவில் நுழைந்தார். 20க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் பல வேடங்களில் நடித்த இவர் திரைப்படத்தில் நடித்ததன் மூலமாகவும் உடற்பயிற்சி கூடத்தின் மூலமாகவும் முன்னணி நடிகர்களுடன் இவருக்கு நட்பு ஏற்பட்டது. பிறகு புகழ்பெற்ற இயக்குனர் சி வி ராமனிடம் தயாரிப்பு நிர்வாகியாக பணியாற்றி சினிமா தயாரிப்பு நுட்பங்களை கற்றுத்தேர்ந்த இவர் தேவர் பிலிம்ஸ் பட கம்பெனியை தொடங்கி எம்ஜிஆரை வைத்து தாய்க்கு பின் தாரம் என்னும் திரைப்படத்தை தயாரித்தார். முதல் படமே வெற்றி படமாக அமைந்ததால் தொடர்ந்து தாய் சொல்லை தட்டாதே, தாயை காத்த தனையன், தர்மம் தலை காக்கும் போன்ற திரைப்படங்களை தயாரித்தார். தமிழ் மட்டுமே தெரிந்த இவர் ஹிந்தி திரையுலகில் நடிகர் ராஜேஷ் கண்ணாவை வைத்து ஹாத்தி மேரே சாத்தி என்ற வெற்றி படத்தை வழங்கினார். கலைமாமணி போன்ற உயரிய விருதுகளை பெற்ற இவர் தனது திரைப்படங்களில் விலங்குகளை நடிக்க வைத்ததோடு பல வெற்றி படங்களை தயாரித்து திரையுலகை வியக்க வைத்தார். தன் வாழ்நாள் முழுவதையும் கலைக்காகவே அர்ப்பணித்த சாண்டோ சின்னப்பா தேவர் அவர்களின் நினைவு தினம் இன்று.